ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான அடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு அதை நல்லா துருவி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ரெண்டு கேரட் சீவி எடுத்திருக்கேன். ரெண்டு அது கூட நறுக்கிய வெங்காயம், நல்லா சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயத்தை ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு, ராகி மாவு சொல்லுவோம் இல்லையா, அது அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சோம்பு, மிளகுத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணணும் நல்லா. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடேறணும். சூடேறினதுக்கு அப்புறம் அடை மாவு எடுத்து தட்டணும். நல்லா நைஸாக தட்டுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் சுற்றி. ஸோ அப்போ தான் முறுமுறு நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்தாச்சு, இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வைக்கணும். ரெண்டு பக்கமும் வெந்தாச்சு. டேஸ்டியான அடை ரெடி.